ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக மிளகா பஜ்ஜி, பாவு பஜ்ஜி செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்கூல் காலேஜ் விட்டு வந்ததுமேவும் சுட சுட இந்த பாவு பஜ்ஜி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருந்தது. எப்போவுமே கடையிலே வாங்கி சாப்பிட்றோம், இப்போ வீட்டில் செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சேன். நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து அது மெல்ட் ஆனதுமே ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக இன்னும் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி நறுக்கிட்டு இதோட நல்லா வதக்கி வைக்கிறேன். தக்காளியும் அதே போல் பொடிசாக கட் பண்ணி வதக்கி எடுத்துட்டு ஒரு பெரிய ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். வேக வச்சு வச்சுட்டு இதை சின்ன சின்னதாக கொஞ்சம் மசிக்க தான் போகிறோம். இதோட காலிஃப்ளவர், பட்டாணி, ஏதாவது வெஜிடபிள் இருந்தாலும் இதோட சேர்த்து வேக வச்சு நம்ம மசித்து போட்டுக்கலாம். காஷ்மீர் ரெட்டி சில்லி வந்து பார்த்திங்கன்னா பவுடராக தான் பார்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டைமாக இதை வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணியில் ஒரு 10 பீஸ் போட்டு போட்டதுமே நல்லாவே ஊறிடுச்சு. அதை நல்லா பேஸ்டாகட்டும் அரைக்கணும். அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த தக்காளி வெங்காயம் வதங்கினதுமே இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த காஷ்மீர் சில்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட காரமாகவே இல்லை, நல்லா கலராக இருந்தது, பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதோட சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு பாவு பஜ்ஜி மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் அந்த காஷ்மீர் ரெட் சில்லியும் பாவு பஜ்ஜி மசாலாவும் தான் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவரே வருது. அதோடு நம்ம எண்ணெய் சேர்க்காமல் பட்டர்லேயும் இந்த கிரேவி மேட்டும் பண்ணணும். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறேன். இந்த காஷ்மீர் ரெட் சில்லி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பவுடராக தான் வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா இது நம்ம நார்மல் சில்லியோட ஒரு மாதிரி சுருங்கி போயிருக்கும். சுடுதண்ணியில் போட்டோன்னே நல்லா உப்பி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் பாக்கெட் வந்து ஒரு சில்லி வந்து அப்போ 1 ரூபா அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். 100 கிராம் வந்து 109 ரூபா. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஆனால் நமக்கு வந்து ஒரு 5 சில்லி போட்டாலே போதும். குழந்தைங்களுக்கு நம்ம வந்து காரம் இல்லாமல் கலர் மட்டும், ஒரு சிலருக்கு கலராக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி சில்லி இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். 100 கிராம் பார்த்திங்கன்னா 109 ரூபா அதிலே போட்டிருக்கு. 1 கிராம் வந்து 1 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொதிக்கவும் நான் உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நல்லா மசிக்கிறத வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கலாம். நீங்கள் காலிஃப்ளவரும் இதோடு சேர்த்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும், பட்டாணி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இது நல்லா அப்படி இது போல் இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட்டு கிரேவியை நல்லா திக்கான கிரேவி வர அளவுக்கு மசித்து எடுத்துட்டு நல்லாவே கிரேவி திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை மட்டும் இதோட சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடாகவே மூடி வச்சிடலாம். பன்னு மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி செய்யறதுக்காக கடலை மாவு, மிளகாத்தூள், கொஞ்சமாக அரிசி மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் நல்லா தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த பஜ்ஜி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாயை வந்து நான் வந்து 2 கட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே கீறி, அதனால் பஜ்ஜி மாவு நல்லாவே ஒட்டும். இதை நல்லா டிப் பண்ணி ஒன்று 2 பொறிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா லென்த்தாக இருந்தது. சிம்மில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கிறேன். இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து இந்த 1 பன்னை 2 கட் பண்ணி இந்த பட்டரில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதே போல் பேக் சைடும் போட்டு
கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நல்லா ரோஸ்டாட்டம் பண்ணிவிட்டு சாஃப்டாயிருச்சு. ஒரு சைடு பஜ்ஜியும் வெந்துருச்சு. இதையும் எடுத்துட்டு அடுத்த ஒரு பண்ணை இதே போல் ஒவ்வொரு பண்ணுக்கும் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து பண்ணும்போது அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பக்கம் 1 ஸ்பூனு அந்த பக்கம் 1 ஸ்பூனு திருப்பி விட்டு அதை நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. இந்த பாவு பஜ்ஜி சூடாக இருக்கிறதுலேயும் நடுவில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் வச்சு பசங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கடையில் வாங்காமல் நம்மளே செய்யலாம்.